அனைவருக்கும் வணக்கம் பட்டறிவில் பகுத்தறிவில் இன்று நாம் இரண்டு பழமொழிகளை சிந்திக்கலாம் கிராமத்தில் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று சொல்வார்கள் எனவே பந்தியில் நாம் பந்தி என்பது உணவுக்கூடம் எனவே உணவு கூடத்திற்கு முந்தி சென்றால் தான் எல்லா பதார்த்தங்களையும் நாம் சாப்பிட முடியும் அடுத்தடுத்த பந்திகளில் அந்த பதார்த்தங்கள் குறைந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே பந்திக்கு முந்து அடுத்தது படைக்கு பிந்து படையில் முன்னால் இருப்பவன் தான் அதிகமாக காயப்படுவான் எனவே படையில் பிந்திச் சென்று நீ தப்பித்துக்கொள் என்று சொல்வதாக இந்த பழமொழியை மாற்றிவிட்டார்கள் ஆனால் நம்மவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எனவே அவர்கள் படைக்காகவும் காயத்திற்காகவும் அஞ்சியவர்கள் அல்ல எனவே படைக்கு பிந்து என்று எப்படி அந்த பழமொழி இருக்க முடியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பது பழமொழியாக பார்க்கிறோம் அது ஒரு விடுகதையாக இருந்திருக்கிறது நுணுகி ஆராய்ந்து பார்த்தால் பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன என்பது அந்த விடை காணக்கூடிய விடுகதையினுடைய கேள்வி அதாவது இதனுடைய விடை கை பந்திக்கு முந்தும் என்றும் பொழுது சொல்லும் பொழுது உணவு உண்ணும் பொழுது இந்த கை முன்னால் வரும் முந்துதல் என்றால் முன்னே வருதல் படைக்கு பிந்தும் என்று சொன்னால் வில்லுக்காக இருந்தாலும் வாழ் ஓங்குவதற்காக இருந்தாலும் கதை எடுத்து தாக்குவதாக இருந்தாலும் ஈட்டி எறிவதாக இருந்தாலும் எதற்காக இருந்தாலும் இந்த கை பின்னால் செல்லும் எனவே பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன என்ற விடுகதையே ஏதோ ஒரு சாப்பாட்டு ராமன் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ற பழமொழியாக மாற்றிவிட்டிருக்கிறான் நாம் இந்த பட்டறிவை எவ்வளவு பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டி இருக்கிறது பாருங்கள் தமிழர்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள் வீரம் நம்முடைய அற்புதமான பண்பாக இருந்திருக்கிறது தமிழர்கள் அகம் புறம் என்ற இரண்டு நிலைகளில்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் எனவே மிகச்சிறந்த வீரர்களாக விஜயாலய சோழன் என்கின்ற பிற்கால சோழ மரபை தோற்றுவித்த மன்னனுடைய உடம்பில் ஆறு விழுப்புண்கள் இருந்ததாக கல்வற்று சான்றுகளும் இலக்கிய பாராட்டுதல்களும் குறிக்கின்றன தொண்ணூத்தாறு விழுப்புண்களை தன்னுடைய மார்பில் போரின் பொழுது தாங்கியவன் விஜயாலய சோழன் என்று பெருமையாக பேசுகின்ற மரபு எப்படி படைக்கு பிந்து என்று சொல்லுகின்ற பழமொழியாக மாறியிருக்கிறது பாருங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பகுத்தறிவோடு அவர்களுடைய பட்டறிவை சிந்தித்துப் பார்க்க வேண்டி இருக்கிறது எனவே பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன என்ற வினாவிற்கு கை என்பது விடுகதையினுடைய விடை அடுத்ததாக ஒரு பழமொழி நாம் அதிகம் கேள்விப்பட்ட பழமொழிதான் உலகம் பலவிதம் உலகம் பலவிதம் இதில் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது உலகம் பலவிதமாக என்றுமே இருந்ததில்லை அது ஒன்றாகவே இருக்கிறது மனிதர்கள்தான் பலவிதமாக இருந்திருக்கிறார்கள் எனவே உலகம் பலவிதம் உலகம் பலவிதம் என்று சொல்லுவதில் ஏதோ ஒரு பட்டறிவு இருக்கிறது அதை பகுத்தறிவோடு நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்று நினைக்கத் தோன்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு முடிவு அதில் ஒழிந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது உலகத்தில் தென்னை மரத்தில் என்றுமே நெல் காய்த்ததில்லை நெல் என்றுமே கேழ்வரகை அறுவடை செய்ய துணிந்தது இல்லை வாழை மரத்தில் என்றும் ஆரஞ்சு பழங்கள் காய்த்தது இல்லை மாமரத்தில் என்றுமே புளியங்காய் வந்தது இல்லை எனவே அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை மாமரம் மாங்காய்களை மட்டும் உற்பத்தி செய்கிறது வாழைமரம் வாழைக்காய்களை மட்டும்தான் உற்பத்தி செய்கின்றன இப்படி ஒவ்வொன்றும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை உலகில் உள்ள அத்தனை பொருள்களும் தண்ணீர் தண்ணீராக இருக்கிறது தீ சுடுவதாக இருக்கிறது காற்று வீசுவதாக இருக்கிறது வானம் வழங்குவதாக இருக்கிறது மண் திண்மை உடையதாக இருக்கிறது இது ஐந்து பூதங்களும் தன்னுடைய நிலையிலிருந்து கலங்காதவையாக ஒரே தன்மை உடையவதாகத்தான் இருக்கின்றன ஏனால் பனி பதியினைப் போல் பசுபாசம் அனாதி என்றால் எனவே உலகம் என்பது என்றுமே மாறாதது மனிதர்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள் எனவே இந்த பழமொழி எதை சுட்டுகிறது உலகம் பலவிதம் என்று பிரித்ததை சற்று நாம் சிந்தித்து கூர்மையாக பிரிக்க வேண்டும் உலகு உலகு அம்பலவிதம் நாம் உலகம் என்ற சொல்லாக எடுத்துக்கொண்டு பலவிதம் என்று பிரிக்கிறோம் ஆனால் உலகு கூட்டல் அம்பலவிதம் இது கூவும் ஊவும் சேரும் பொழுது அது கூவும் ஆவும் சேரும் பொழுது காவாக மாறும் புணர்ச்சி விதிப்படி எனவே உலகு கூட்டல் அம்பலவிதம் உலகம் பலவிதம் என்று பிரிந்துவிட்டது உலகு அம்பலவிதம் என்று நாம் பிரித்தால் அம்பலவானனாகிய நடராச பெருமானாகிய கூத்த பெருமானுடைய அந்த ஆட்டத்தில் உலகத்தினுடைய தத்துவம் இருக்கிறது என்பதைத்தான் உலகு அம்பலவிதம் என்று குறிப்பால் நம்முடைய முன் முன்னோர்கள் பட்டறிவால் உணர்த்தியிருக்கிறார்கள் இன்று இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் நடராச மூர்த்தத்தை வைத்துக்கொண்டு காஸ்மிக் டான்ஸ் என்று அந்த காட்சியை உருவகப்படுத்தி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள் இது ஐம்பெரும் பூதங்களினுடைய செயற்கையால் உண்டான இந்த உலகத்தை ஆட்டுவிப்பனுடைய குறியீடாக நடராசர் இருக்கிறார் இதில் நிலம் நீர் தீ காற்று வான் என்று சொல்லக்கூடிய இயற்கையின் ஐந்து பேராற்றல்கள் நேச்சுரல் ஃபோர்சஸ் என்று சொல்வோமே அந்த பேராற்றல்களுடைய உருவமாக இந்த உருவம் படைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஸ்டெபிலிட்டி என்று சொல்வார்கள் நடராச பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடி அவருடைய கை எல்லாம் ஒரு பக்கம் காட்டிக் கொண்டிருந்தாலும் அவருடைய உடலானது நேராக இருக்கும் இந்த ஸ்டெபிலிட்டி தியரி என்று சொல்லக்கூடிய தன்மையை இந்த காட்சி நமக்கு காட்டுகிறது உலகம் இத்தனை டிகிரி சாய்ந்து இருக்கிறது ஆனாலும் அது நிலையாக இருக்கிறது புவியீர்ப்பு விசையினால் என்று சொல்லுமா போலே நடராஜருடைய அந்த தத்துவம் மிக அற்புதமாக இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலை அறிவியல் தத்துவத்தை காட்டுவதாக உலகு அம்பலவிதம் என்று நாம் பிரித்து அதை பொருள் கொண்டால் பட்டறிவில் நம்முடைய முன்னோர்களின் பகுத்தறிவு நமக்கு எளிமையாக விளங்கும் மற்றொரு பட்டறிவில் பகுத்தறிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்